ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம ப்ராப்பராக குக்கெல்லாம் பண்ண போகிறதுல ஒரு குட்டியாக ஒரு விளாக் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பச்சை பயிரை வந்து ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா அது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊறணும் இல்லையா. அதே முதல்ல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். ஒரு 2 கிலோ அளவுக்கு நான் இதில் வந்து ஊற வைக்கிறேன். அப்போ தான் 2 கிலோ எதுக்கு ஊற வச்சேன் அப்படின்றத அதுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஊற வச்சிட்றேன். இது வந்து 5 கிலோ இருக்குது, இதில் கரெக்டாக இது 1 கிலோ இருக்குது. இந்த கிண்ணத்தில் 1 கிலோ இருக்குது. 943 கிராம் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிடி போட்டுக்கிட்டோம்னா போதும். கரெக்டாக இது நிறைச்சி பார்த்திங்கன்னா 1 கிலோ இருக்குது. போட்டுடலாம். இப்போ ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இது வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எதுக்காக நான் ஊற வைக்கிறேன்னா, நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வைக்கலை, அதனால் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சோம்னா பாத்திரத்தில் போட்டு வேக வச்சா சீக்கிரமாகவும் வெந்துடும், அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக இல்லை, நம்ம வந்து இது யாருக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தம் முதியோர் இல்லத்துக்கு நம்ம அடிக்கடி போகும் இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த சுண்டல் நான் பண்ணியிருக்கேன், பண்ண போகிறேன். 2 கிலோ நான் அவங்க கிட்டே கேட்டப்போ 1.5 கிலோ சுண்டல், 1.5 கிலோ அளவுக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சின்ன சின்ன கப்பில் தானே சாப்பிடுவாங்க, அதனால 1.5 கிலோ போதும் அப்படின்னாங்க. இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்து விட்டால் போதும், கரெக்டான அளவு நம்ம கொடுக்க வேண்டாம் இல்லையா அப்படின்றதுக்காக தான் 1-2 கிலோ போட்டிருக்கேன். அப்பப்போ நம்ம பாப்பா தம்பி நம்மளாம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம்னா கூட கரெக்டாக இருக்கும் இல்லையா, பத்தாம அளவுக்கு நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே நான் போட்டிருக்கேன். இது வந்து ஊறிட்டு இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து வேக வச்சு அவங்களுக்கு நம்ம கொடுத்து அனுப்பலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்காக அரிசி வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு அவங்களுக்கு வந்து மாதத்துக்கு 50 கிலோ அரிசி தேவைப்படும்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாங்க. போன மாதம் ஒரு 50 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தேன். அப்போ அரிசி மட்டும்தான் கொடுத்தோம். இப்போ வந்து இந்த இப்போ அரிசி, அப்புறம் 5 கிலோ துவரம்பருப்பு, 5 கிலோ பாசிப்பயிர் இது வாங்கினேன். அந்த பாசிப்பயிர் தான் இந்த 5 கிலோ, இதில் தான் கொஞ்சம் எடுத்து நான் வந்து சுண்டல் பண்ணி கொடுத்துட்டு மீதியாக இவங்க அவங்களுக்கே கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன். இதை நம்ம யாரும் கொண்டு போய் கொடுக்க தேவையில்லை, மாமா தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லோரும் வெளியில் போக முடியாது இல்லையா, அதனால் மாமா கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இப்போ இது ஊறிட்டு இருக்கட்டும், நம்மளும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று செஞ்சு சாப்பிட்ணும், பசிக்குது. அதனால் இப்போ ஒரு புட்டு ஒன்று செஞ்சிடலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு புட்டு செஞ்சுட்டு அடுத்தடுத்து வேலைகளை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பச்சரிசி மாவு, பச்சரிசி மாவில் புட்டு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு அது அதுதான் இப்போ 1/4 கிலோ அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நம்ம 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் 1/4 கிலோ அளவு மாவு. இங்கே பாரு பாப்பு, சும்மா போட்டுட்டு உருட்டிக்கிட்டே இருந்தேன்னா அடிச்சிருவேன் பார்த்துக்க உன்னைய. ஒரு பேப்பர் விடுறதில்ல, எதையும் விடுறதில்ல. போய் அக்கா கூட போய் டிவி பாரு, போ காதில் வாங்குறதா பாரு. மற்ற பசிக்கிறப்ப மட்டும் ஷாஷான்னு கூப்பிட்டா போதும், ஓடி வர்றது எங்கே இருந்தாலும். இப்போ கண் காதில் வாங்கலை. பிடிச்சிட்டேன் தங்கக்குட்டியை, பிடிச்சிட்டேன் செல்லக்குட்டியை, பிடிச்சிட்டேன் அம்மாக்குட்டியை, பிடிச்சிட்டேன். தூக்கம் வருது. அம்மா இருந்தாதான் இவங்க போய் தூங்குவாங்க தெரியுமா. நான் இங்கே கிச்சனுக்குள்ளேயே இருந்தால் சாயங்காலம் வரைக்கும் இதுக்குள்ளேயே தான் இருப்பாள், தூங்க போகவே மாட்டான். ஆனால் தூங்கி தூங்கி விழுவான், போசன்னா போக மாட்டான், அஸ்மா கொண்டு போய் விடுவா. சரி நான் அக்காவை கூப்பிட்டு விடுறேன் உனையன், நீ தூங்கு போய் சரியா. அஸ்மா போய் தூங்க வைப்பா, உடனே கீழே ஓடியாந்துருவா. நான் போய் படுத்தா மட்டும்தான் பக்கத்தில் படுத்து அப்படியே தூங்குறது. குழந்தை மாதிரி ஆகிப்போச்சு எங்கள் வீட்டில் இதை வச்சுக்கிட்டு. ரொம்ப சேர்த்தேன், ஷாஷா குட்டியை காணோம் அப்படின்னு சொன்னால் போதும், ஒளிஞ்சிருந்துட்டு எட்டி பாப்பா. அம்மா புட்டு செய்கிறேன், நீ புட்டு சாப்பிடு சமத்து பிள்ளையா. சரியாடி பத்தியா கொழுப்பு. அந்த பேப்பரில் என்னடி இருக்குது. அரிசி மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்பையும் உப்பு சேர்த்துடக்கூடாது, ஓரளவுக்கு சேர்த்துடணும். சேர்த்துட்டு கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கிறணும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளித்து, ஊற்றி கிடையாது தெளித்து நம்ம வந்து பிசையணும். நம்ம சப்பாத்திக்கு மாவு, இந்த இடியாப்பத்துக்கெலாம் மாவு போட்டு போட்டு அழுத்தி அழுத்தி பிசையும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசையக்கூடாது. நம்ம விரலில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி எடுத்தோம்னா புட்டுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகி வரும். அப்படி உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பெரிய ஜல்லடை வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் ஜலிச்சிக்கலாம், அந்த உருண்டை உருண்டையாக இருக்காது. ஆனால் புட்டுக்கு வந்து இந்த லைட்டாக சின்ன சின்ன உருண்டைங்களாக இருக்கிறப்போ சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு புட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷலாக எதுவும் பண்ணுறது, குழம்பு எதுவும் பண்ணலை, சர்க்கரையும் வாழைப்பழம் வச்சு தான் சாப்பிட போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பாருங்கள். மாவு வந்து நல்லா கலந்தாச்சு, நல்லா ஈரப்பதமாயிருச்சு பாருங்கள் மாவு. இப்போ நீங்கள் மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இப்படி கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி
அமுத்தி பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா மாவு பிசைஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உருண்டையெல்லாம் நான் வந்து ஜலிச்சு எடுக்க போகிறதில்ல, அப்படியே தான் வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெரிய ஜல்லடை போட்டு ஜலிச்சுட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக உருண்டை உருண்டை இருக்கிறப்போ புட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்றக்காக அப்படியே நான் விட்டுருவேன். அவ்வளோதான், மாவு வந்து கலந்தாச்சு. இப்போ நம்ம வந்து வேக வைக்கிறது தான். நான் வந்து ஸ்டீமரில் தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் இட்லி பாத்திரமோ இல்லை குழா புட்டு வளக்குள்ளையோ எதில் வேணாலும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். லாஸ்ட்டில் தான் தேங்காய் துருவி நம்ம வந்து கலந்துக்க போகிறோம். இப்போ வந்து வேக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டீமரில் தண்ணி ஊற்றிடலாம். எப்பையும் பண்ணுற போல தான் ஈஸி, புட்டு பண்ணுறது ஸ்டீமரில் வைக்கிறதுனாலும் சரி இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுனாலும் சரி. இப்போ அதே போல் இட்லி துணியோ ஏதாவது ஒரு துணி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டீமரில் வந்து இங்கே ஓட்டையாக இருக்குல்லையோ அதனால் நம்ம மாவு வந்து அடியில் போயிடும். அதே போல் ஆவி வந்து ஸ்ட்ரைட்டாக அதில் பட்டுச்சுன்னா கொலக்கொலன்னு ஆயிரும். அதனால் அது மேலே ஒரு துணி ஒன்று போட்டுக்கணும். இட்லி துணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த துணியை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு எடுத்து வச்சு நல்லா ஈரம் பண்ணிக்கணும். இட்லி துணியை ஈரம் பண்ணிவிட்டு மாவு அதில் வச்சிடலாம். எல்லாத்தையுமே நான் ஒரே இதிலே வச்சிடறேன். இப்போ இந்த மாவை எடுத்து இங்கே வச்சிடலாம். அவ்வளோதான், வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், அதுங்களே இது வெந்துடும். அதுங்களே நம்ம என்ன பண்ணலாம், தேங்காய்லாம் துருவி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வெள்ளமெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுன்னா வெள்ளத்தை கூட நீங்கள் துருவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது வேகிற டைமில் நமக்கு என்னென்ன தேவையோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். புட்டு வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். வெந்திருச்சான்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் எப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை மாதிரி திரண்டு வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா புட்டு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காயும் பார்த்தீங்கன்னா நான் துருவி எடுத்து வச்சிட்டேன். அவ்வளோதான், புட்டே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக மேலே தண்ணியை வந்து இந்த மாதிரி தொட்டு தொட்டு வச்சிங்கன்னா அந்த துணியில் வந்து ஒட்டாமல் உதிர்ந்துடும். லைட்டாக தொட்டு தொட்டு வைங்க, ஊற்றிடக்கூடாது. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பர் பாருங்கள், அவ்வளோ சூப்பரான புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சுட சுட புட்டு தேங்காய் வாழைப்பழம்லாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பர், கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். புட்டு அப்படி பஞ்சு போல் இருக்குது பார்க்குறதுக்கே. இப்படியேவும் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுட்டு நான் வந்து ஒரு 2 கரண்டி போடுறேன். அசமா வந்து 2 கரண்டி கேட்குறோம், அதனால் 2 போட்டு தள்ளிக்கோடி. ஐயா தேங்காயெல்லாம் போட வேணாமா, நீ சாப்பிட மாட்டியா? இதுக்கு மேலே தேங்காய் தருவேன். அது கொஞ்சம் புட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து லைட்டாக தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக சக்கரை, லைட்டாக எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சக்கரை வந்து உங்கள் விருப்பம் எவ்வளோ போடணுமோ போட்டுட்டு ஒரு வாழைப்பழம் வச்சு ஸ்பூன் வச்சு நீங்கள் கலந்து சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா வாழைப்பழத்தை போட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடுவேன். அசுமா சாப்பிட்றத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் புட்டே சாப்பிட மாட்டீங்க, அந்த மாதிரி சாப்பிடுவான். சரி சாப்பிட, அசுமாக்கு என்ன பண்ணுறான், அவ்வளோதான். அவங்க இன்னைக்கு புட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அடுத்த வேளை நான் சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு சாப்பாடுக்கு ஒரு லஞ்சுக்கு ஒரு சூடு இருக்குது, அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பயிர் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வேக வைக்கிறதுக்கு வந்து டைம் கரெக்டாகிடும். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த வேலையை போய் பார்க்கலாம். பாய், நான் சாப்பிட போகிறேன். இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் வீட்டு சாப்பாடு கூட ஒரு லஞ்ச் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், அதையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆக போகுது. நம்ம பச்சைப்பயிறு ஊற வச்சிருந்தால அதுவும் ஓரளவுக்கு ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். அதிகமாக நம்ம பச்சைப்பயிறு வேக வைக்க போகிறதுனால பெரிய அடுப்புலேயே நம்ம வேக வச்சுக்கலாம். அந்த ஸ்டவ் தான் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பயிரை போட்டு வேக வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம், இப்போ போட வேண்டாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம், வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம பயிர் வேக வச்சுட்டு வந்துட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணணும். அதனால அஸ்மா வந்து கழுவிட்டு வரா, வெங்காயம்லாம் வெட்டிட்டு இருக்கோம். எதுக்காக நம்ம வந்து இவ்வளோ சுண்டல் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சரி, பாட்டி அவங்களுக்கு வந்து சாயங்கால நேரத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க இல்லையா, சரி நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு சுண்டல் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சைப்பயிர் சுண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பச்சைப்பயிர் சுண்டல் இல்லைம்மா, வெறும் பச்சைப்பயிர். சரி, வெறும் பச்சைப்பயிர் வேக வச்சு தாளித்து கொடுத்து அனுப்பிடலாம். அது கூடவே அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பிறந்த நாள் நேற்று வந்துச்சு இல்லையா, ஐயா இருடி கொஞ்ச நேரம். நேற்று அஸ்மாவுக்கு வந்து பிறந்த நாள் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பிறந்த நாளைக்கு அவங்க வந்து சூப்பராக விஷ் பண்ணி அழகாக ஒரு பாட்டெல்லாம் பாடி பாட்டி அவங்க வந்து ஒரு வீடியோ சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் அந்த பாட்டி அவங்க எவ்வளோ அழகாக விஷ் பண்ணி வீடியோ அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அஸ்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. அஸ்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அஸ்மா தேங்க்யூ.
அஸ்மா ஆத்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். காந்தியன் கொண்டாடப்பட்டவரான் வந்தான் என்று இந்திய சங்கமே தோற வேண்டிய வேதங்கள் எழுதி விரைந்து கிழியெழுத்தான் பாதங்கள் யாமுடைய பொற்று. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தான் பலவோல் நூறாயிரம் மல்லாண்டதின் தோல் மணிவண்ணா உன் செல்வச் சேவலில் இருக்காப்பு. அதிகோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் வல்லாண்டு வழிவாயின் மலர் மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு. வழிவார் சோதி வளர்ந்துரையும் சுடராளியும் வல்லாண்டு. வழிவார் சோதி வளர்ந்துரையும் சுடராளியும் படையோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் வல்லாண்டு. பல்லாண்டு உயர்த்திறனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வெள்ளாண்டாம் தன்னை வில்லிப்புத்தோர் விட்டு சுஜன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவீன்புரைப்பார் நமோ நாராயணாவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து துவர் வல்லாண்டு. பல்லாண்டு பல்லாண்டு வல்லாயிரத்தான். ஹாப்பி பர்த்டே அஷ்மா, காட் பிளஸ் யூ. ஆனந்த முதலம் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பெரியவங்க வந்து நமக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்திங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பெரியவங்க வயசானவங்க நம்ம குழந்தைகளையும் நம்மளையும் வாழ்த்து சொல்லி ஒரு வீடியோ அனுப்புறது எவ்வளோ சந்தோஷம். அதே விட அவங்கக்கிட்ட வாழ்த்து வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசையும் கூட. அப்புறம் பொள்ளாச்சியில் வந்து ஆலியார் ரோட்டில் ஒரு தாய் அன்பாலயம் சொல்லிட்டு ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் இருக்குது. அங்கேருந்து கூட காலையில் நேற்று காலையில் அஸ்மாவுக்கு வாழ்த்து சொல்லி ஃபோனெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்க பிறந்த நாள் அப்புறம் கல்யாணம் நாள் இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே மறக்காமல் அவங்க டைரியில் எழுதி வச்சுட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் ஃபோன் பண்ணிடுவாங்க கல்யாண நாளைக்கு. அங்கே பொள்ளாச்சியில் வந்து அன்பாலயத்துக்கு நம்ம எப்படி போனோம்னா, நம்ம 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ அந்த டைமில் வந்து நம்ம பொள்ளாச்சிக்கு போயிருந்தோம். அங்கேயும் கொஞ்சம் பாட்டியவங்களாக இருந்தாங்க, முதியோரியெல்லாம் அங்கேயும் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் சில்ட்ரன்ஸு குழந்தைகள் இல்லம் கூட கொஞ்சம் இருந்து ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சு. அங்கேயெல்லாம் நம்ம போயிட்டு வந்ததுலேருந்து அப்போலேருந்தே அவங்க விஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாமளும் பொள்ளாச்சி சைடெல்லாம் போனால் அங்கேயெல்லாம் போயிட்டு வருவோம். அப்போ வந்து இந்த மாதிரிலாம் ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம்லாம் கிடைக்கிறப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து எப்பயுமே நம்ம சின்ன குழந்தைங்கள விட பெரியவங்க கிட்டேருந்து ஒரு வாழ்த்து கிடைக்கிறத ரொம்ப பெரிய விஷயமாக நினைப்போம் இல்லையா. அந்த ஒரு சந்தோஷம்தான் நேற்று அஸ்மாவுக்கு விஷ் பண்ணதில் எங்களுக்கு இருந்தது. சரி, அவங்களுக்கு வந்து போன வாரமே நான் வந்து அரிசியெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பணும்னு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வண்டி எதுவுமே போக முடியாததுனால சரி இந்த டைம் இப்போ ஓரளவுக்கு அந்த 5 மணி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னதுனால மாமாவை மட்டும் அனுப்பி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான். வெறும் ஸ்நாக் மட்டும் எப்படி கொடுத்து அனுப்புறது அப்படின்னா பச்சை பேர் வந்து வேக வச்சிட்ருக்கேன். இப்போ பாப்பா வந்து வெங்காயெல்லாம் வெட்டி கொடுத்தமே நான் தாளிச்சிருவேன், வெட்ட விட மாட்டேங்கிறேன். அப்புறம் வந்து நிறைய பேர் கிடையாது, ஒரு சிலர் வந்து நம்ம செய்கிற உதவி வந்து யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மை தான், நம்ம செய்கிற உதவி வந்து அடுத்தவங்களுக்கு தெரியாமல் தான் நம்ம பண்ணணும். ஆனால் நம்ம வந்து ஹோமுக்கெல்லாம் பண்ணுற முதியோர் இல்லம் குழந்தைகள் காப்பகம் இதுக்கெல்லாம் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த உதவியை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி நம்ம செஞ்சோம்னா நம்ம செய்கிற மாதிரி இன்னும் 2 பேர் சேர்த்து செய்வாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்லி செய்கிறது. இப்போ நான் ஒருத்தர் செய்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னைய பார்த்து நான் அவங்களோட அட்ரஸ் நான் போடுவேன், ஃபோன் நம்பர் போடுவேன், அதையே பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹோமுக்கு வந்து சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தப்போ அட்ரஸ் எல்லாம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதை அந்த ஃபோன் நம்பர் வச்சு சாப்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. மளிகை ஜாமான் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில உதவிகள்லாம் ஒரு சில ஹோமுகளுக்கு கிடைக்கிறப்போ இந்த மாதிரி ஹோமுகளுக்கு செய்கிறது மட்டும் வெளியில் தெரிஞ்சு செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைப்பேன். உதவி எந்த உதவி வெளியில் தெரியாமல் நம்ம செய்யணும்னா தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கோ இல்லை தனிப்பட்ட ஒரு நபருக்கோ நம்ம ஒரு உதவி செஞ்சோன்னா அந்த உதவியை தான் நம்ம வெளியில் வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம கொடுக்கறது வந்து அவங்களுக்கு வந்து தர்ம சங்கடமாக இருக்கும். நம்ம ஒருத்தர்கிட்ட உதவி வாங்குற நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு வந்து ரொம்ப வேதனைப்படும். அதையும் நம்ம வீடியோ எடுத்து நம்ம விளம்பரப்படுத்தினோம்னா அதை அவங்களுக்கு இன்னொரு அதிக கஷ்டத்தை கொடுக்கும். அதனால அது ஒரு தனிப்பட்ட நபராக ஒரு குடும்பமாக ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்கிறத தான் நம்ம வந்து வெளியில் சொல்லக்கூடாது, சொல்லவும் வேண்டாம். அதே போல் இந்த மாதிரி ஹோம்க்கெல்லாம் பண்ணுறது முதியோர் இல்லத்துக்கு, குழந்தைகள் காப்பகத்துக்கு, அப்புறம் இல்லாதவங்களுக்கு செய்கிற இந்த ரோட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செய்கிறதுலாம் நம்ம ஒருத்தருக்கு சொல்லி செஞ்சோம்னா நம்ம மூலமாக 4 பேர் உதவி செய்கிறதுக்கு முன் வருவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் ஹோமுக்கு செய்கிறத வீடியோவாக எடுத்து போடுறோம். வேறு எந்த கெட்ட எண்ணமும் அதில் இல்லை.
அதே போல் நம்ம உதவி பண்ணுற நிலைக்கு நம்ம வந்து உதவி பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால ஒரு சில உதவி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம உதவி பண்ணுறோம் அப்படின்றதுக்காக யார்கிட்ட இதுக்காக நம்ம ஹெல்ப் கேட்குறது கிடையாது. நம்மக்கிட்ட இருந்தால் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் அப்பப்போ என்னால் முடிஞ்ச உதவியை ஒரு சில ஹோம்களுக்கு நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே போல் எப்போயாவது ஒரு டைம் ரோட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சால் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறோம். இந்த மாதிரிலாம் எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அந்த மாதிரி நீங்களும் செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் அவங்களோட டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் சொல்லி டிஸ்கிரிப்ஷன்லலாம் கொடுக்குறோம். நீங்களும் போய் செய்யலாம். நம்ம எத்தனையோ கல்யாண நாள் பிறந்த நாள் குழந்தைங்களுக்கு எத்தனை நம்ம வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க, ரெண்டு குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவோம், நமக்கு கல்யாண நாள் வரும், இந்த மாதிரி ஒரு சில விசேஷங்களுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக சாப்பாடு பண்ணுவோம். அதை ஒரு சிலர் வந்து எதுக்கு நம்ம எல்லாருக்கும் கூப்பிடணும், ஹோம் இந்த மாதிரி இருந்தால் போய் கொடுத்துடலாம், நல்லாயிருக்கும், அவங்களுக்கெல்லாம் அவங்க கூட செலிப்ரேட் பண்ணணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் இருக்குது அப்படின்றதே தெரியாமல் கூட இருக்கலாம். அப்படியேப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க போய் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுக்காக தான் நம்ம வீடியோவாக எடுத்து போட்டோம்னா இன்னும் ரெண்டு பேருக்கு இது போய் சேர்ந்துச்சுன்னா அவங்களும் இதன் மூலமாக கொஞ்சம் ரெண்டு மூணு பேருக்காவது உதவி செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியாக, குழந்தைகள் காப்பகம் இருக்கும் நிறைய, முதியோர் இல்லங்கள்லாம் நிறைய இருக்குது, அங்கே உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்களும் செய்யுங்க. இப்போ வெங்காயத்தை வெட்டாமா? நீ தான் என்னை அப்பள் வந்து வெட்டவே விடலையா? சரி குட், நானும் சேர்ந்து வெட்டுறேன். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன், கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொறிஞ்சதுமே வரமிளகா, அடுத்து கருவேப்பிலை, வெங்காயம். வெங்காயம் வந்து ஒரு 3/4 கிலோ வெங்காயம் இருக்கும், அந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு, இப்போ பச்சை பயிரில் கொட்டிடலாம். பச்சைப்பயிர் வந்து நான் கொஞ்சம் குறைவாக தான் வேக வச்சுருக்கேன், ஏன்னா பெரியவங்க சாப்பிட்றது இல்லையா, கொஞ்சம் வித விதையாக இருந்தால் அவ்வளோ நல்லா அவங்களுக்கு சாப்பிட முடியாதுன்னு நல்ல குறைவாக வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்காக ரொம்ப குறையில ஓரளவுக்கு குறைவாக தான் வேக வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் ரெடி, பாகும் பள்ளி மாதிரி தூக்கிட்டு வரவான், வேர் தூத்துது எனக்கு, வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் இப்போ நோட் திஸ் பாயிண்ட், என் விலாகில் மீடியா விலாகில் இதையும் சேர்க்கணுடா, சேரு, வயிறு ஃபுல்லாக இருக்கு, ஒரு 5 மணியை போல நான் சுண்டல் சாப்பிட்டுக்கிறேன் சொல்லிச்சு. இதை திங்கிற கதையில் இன் பிட்வீன் லைட்டாக ஸ்நாக்ஸு, அட எருமை அதை கொஞ்சம் சாப்பிட்ருக்கலாம்ல இதை சாப்பிட்றதுக்கு, ஆர்மன்க்கு இது இன் பிட்வீன் ஸ்நாக்ஸ். பச்சை பயிர் சுண்டல் ரெடி பண்ணியாச்சு, குறுக்க ஒரு யானை போகுது. பச்சை பயிர் சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா அரிசி பார்த்திங்கன்னா 25-25-50 கிலோ அரிசி, அப்புறம் துவரம் பருப்பு 5 கிலோவும். இந்த பச்சை பயிர் வந்து 5 கிலோ வாங்கினோம், பாதி செஞ்சுட்டு பாதி எடுத்து வச்சுருக்கோம், அதே கொடுத்து அனுப்பிடலாம். ஏதோ இந்த மாதம் நம்மளால் செய்ய முடிஞ்ச உதவி இது அவங்களுக்கு. மாமா மட்டும்தான் போகிறாங்க, ஏன்னா எல்லோரும் போகிறது நல்லதில்லை இந்த டைமில், அதனால் மாமா மட்டும் போகிறாங்க, போய் கொடுத்துட்டு வரட்டும். நீங்களும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 25 கிலோ அரிசி, மாதத்துக்கு ஒரு 25 கிலோ அரிசி, அவங்க வந்து பணமாலாம் இது வரைக்கும் யார்கிட்டே வாங்கினது கிடையாது, இந்த மாதிரி பொருளாக உதவி செஞ்சாங்க. உங்களால் முடிஞ்ச ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அரிசி பருப்பு மளிகை ஜாமானோ ஏதோ இருந்தாலுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கிப்பாங்க. அப்புறம் மேட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மிதியடி இருக்குது பார்த்தீங்களா, அது வாங்கி கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் சோப்புங்க, அப்புறம் பெனாயில் டெட்டால் இந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. உங்களால் எது முடிஞ்சாலும் உங்களால் செய்ய முடிஞ்சால் கண்டிப்பாக செய்யுங்க. கீழே வந்து உங்களுக்கு அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறேன். அவ்வளோதான், மாமா இப்போ தூக்கிட்டு போயிடுவார், பாகுபலி மாதிரி என்னையே தான், என்னால் தான் தூக்க முடியல, மாமாவது தூக்கிட்டு போவாங்களோ. ஆ சரி, வண்டி எடுத்து வைங்க, நான் தூக்கிட்டு வரேன், சரியா? ஆ எப்படி சும்மா சொல்லி வைப்போம்.